ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் காஞ்சி பெரியவரின் சீடர் குமரன் என்பவர் கூறிய உண்மை சம்பவம் இது திருக்கோவிலூரை சேர்ந்த பெரியவரின் பக்தரான ஒருவர் தன் மனைவியுடன் காஞ்சிபுரம் வந்திருந்தார் பெரியவரின் ஜென்ம நட்சத்திரமான அனுஷத்தன்று தவறாமல் விரதமிருந்து பூஜை செய்வது அந்த பக்தரின் வழக்கம் முடிந்தால் அனுஷத்தன்று காஞ்சி பெரியவரை தரிசிக்கவும் செய்வார் அந்த பக்தருக்கு இரு குழந்தைகள் மூத்தவள் பெண் இளையவன் பையன் பெண்ணுக்கு திருமணம் முடிந்து பிரசவத்திற்காக தாய் வீடு வந்திருந்தாள் பையன் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தான் இந்த நிலையில்தான் அந்த தம்பதி பெரியவரை தரிசிக்க வந்திருந்தனர் அன்று அனுஷம் என்பதால் மடத்தில் பெரும் பெருங்கூட்டம் காத்திருந்தது வீட்டில் நிறைமாத கர்ப்பிணி தனியாக இருக்கிறாளே என்ற எண்ணம் அடிமனதில் ஓடிக்கொண்டிருந்தது என்ன ஒரு ஆச்சரியம் காஞ்சி பெரியவர் சீடர்களிடம் வரிசையில் நிற்கும் அந்த திருக்கோவிலை சேர்ந்த பக்தரை அருகில் அழைத்து வர உத்தரவிட்டார் அவர் அருகில் வந்ததும் பெரியவர் உன் வம்ச விருத்தி வந்தாச்சு உன் பையனும் இப்பவே வடக்கு பக்கம் போயாகணும் பிரசாதத்தை வாங்கிட்டு உடனே ஊருக்கு கிளம்பு கர்ப்பிணி பொண்ணை தனியா விட்டுட்டு வரலாமோ என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அச்சதை கொடுத்து ஆசை அளித்தார் அந்த தம்பதிக்கு ஒன்றுமே புரியல என்ன யோசிக்கிற உனக்கு நல்ல காலம் வந்தாச்சு கிளம்பு என்று பெரியவா அனுப்பி வைத்தார் அவர்கள் கிளம்பி வீட்டிற்குள் நுழையும் போதே அடுத்த விட்டு பெண்கள் ஓடி வந்தனர் உங்களுக்கு இப்பதான் சுக சுகப்பிரசவம்தான் என்று சொல்லிவிட்டு தந்தி ஒன்று வந்திருக்கு என்று சொல்லி அதையும் கையில் கொடுத்தனர் அதை பிரித்து பார்த்த அந்த பக்தரின் கண்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது மகனுக்கு ரயில்வே துறையில் நாக்பூரில் சேருவதற்கான பணி குறித்து தந்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது மகிழ்ச்சியுடன் தன் பேரக்குழந்தையை பார்க்க சென்றார் தாத்தாவிடம் எல்லாம் காஞ்சி பெரியவரின் கருணையே என்று அந்த குழந்தை சொல்வது போல் இருந்தது குழந்தைக்கு பெரியவரின் மற்றொரு பெயரான சந்திரசேகரன் என்று பெயரிட்டு வாழ்த்தினார் வாழ்வில் என்றும் மறக்க முடியாத இனிய அனுபவமாக இந்த நிகழ்ச்சி அவருக்கு அமைந்தது அதேபோல் இன்னொரு சம்பவம் ஒருமுறை பெரியவரை தரிசிக்க பெங்களூருவில் இருந்து பணக்காரர் ஒருவர் பழம் பூ பட்டுப்புடவை திருமாங்கல்யம் இவற்றை கொண்டு வந்து தாம்பாளத்தில் வைத்தபடி தன் மனைவியுடன் நின்றார் பெரியவரை வணங்கிய அவர்கள் சுவாமி யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு இதை கொடுக்க விரும்புகிறோம் என்று தெரிவித்தனர் அந்த நேரத்தில் திருச்சி அருகிலுள்ள திருவானைக்காவலை சேர்ந்த ஒரு ஏழை சமையல்காரர் ஒருவர் தன் மனைவி மகளுடன் அங்கு வந்தார் தன் மகளுக்கு திருமண தேதி குறித்து விட்டதை தெரிவித்து ஆசை அளிக்கும்படி வேண்டினார் அப்போது பணக்காரரை அடைத்த பெரியவர் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியே இவ்வாறு அனுப்பியிருக்கா அதுக்கு காமாட்சி வழி கொடுக்க விரும்பனதை இந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுங்கோ என்று ஆசீர்வதித்தார் பணக்காரரும் மகிழ்ச்சியுடன் திருமங்கலியம் உள்ளிட்ட அனைத்தையும் அவரிடம் கொடுத்தார் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்